தாவரம் அருகே கஞ்சா விற்பனை செய்து வந்தவர்களிடம் மாமூல் கேட்டு தர மறுத்ததால் சரமாரியாக வெட்டிவிட்டு பதுங்கியிருந்த பழைய கொலை குற்றவாளிகள் 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியை சேர்ந்தவர் ரசாக், வயது 30, வீட்டிலேயே செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார். தனது நண்பர்களான ஷேக் உமர், யாகூப் ஆகியோருடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நாகல்கேணி அடுத்துள்ள பெரியார் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 3 பேரை திடீரென மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்மநபர்கள் வழிமறித்து யாகூப் யார் என்று கேட்ட சில நிமிடத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக ரசாக்கின் கை மற்றும் தலைப்பகுதியில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் பல்லாவரம் உதவி ஆணையர் ஆரோக்கிய ரவீந்திரன் தலைமையில் ஆய்வாளர் ராஜ்குமார், தலைமை காவலர் கண்ணன், கணேஷ் சிங், தினேஷ்குமார், ஷெர்லின் காவலர்கள், அமர்தாஸ் மணிகண்டன் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை போலீசார் கண்டறிந்து கைது செய்ய முற்பட்ட போது காவலர் ஒருவரை அறிவாளால் வெட்ட முயன்று அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றவர்களை விரட்டிப்பிடித்த போலீசார் நடத்திய விசாரணையில் பழைய கொலை குற்றவாளிகளான பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மதன், வயது 21, பம்மல் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ், வயது 22 மற்றும் விஜய், வயது 24 என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் விசாரணையில் கஞ்சா வியாபாரம் செய்து வந்த ரசாக் மற்றும் நண்பர்களிடம் மாமூல் பணம் கேட்டதாகவும் தர மறுத்ததால் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.